அனைவருக்கும் வணக்கம். அனைத்து உறவுகளையும் நமது ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசினோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். அதுவும் இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறோம் ப்ரெக்னென்சிக்கு, ஆனால் எங்களுக்கு டாக்டர்ஸ் எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே இந்த வீடியோ பாருங்கள், ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இப்போது நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை, ஸோ ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் போகிறீங்க. அப்போ டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னால் ஓகே, அதை க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம நிறையா மெடிசன் தருவாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனாலும் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், ஃபாலிகுலர் ஸ்டடி போவாங்க. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறப்ப டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்குது, எக் வந்து கரெக்டாக ரப்ச்சர் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ரெஜஸ்டான் டேப்லெட் தருவாங்க. ஏன் நம்ம சேனலே நிறைய கமெண்ட்ஸில் கீழே அதுதான் கேட்குறீங்க, எக்ஸசைஸ் நல்லாயிருக்கு, எக் ரப்ச்சர் ஆகிறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எதனால் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வந்து நிறையா இருக்கும். ஸோ அவங்க தான் இந்த வீடியோவை ரொம்ப மெயினாக பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரே பொருள் என்னென்னா, இந்த பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் வந்து நிறைய பேர் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா நம்ம வந்து ஜிகர் தண்டாலெல்லாம் இந்த பாதாம் பிசின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாதாம் பிசின் யூஸ் பண்ணுற ஒரே பர்பஸ்னால் மட்டும்தான் ஜிகர்தண்டா வந்து ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஜிகர்தண்டாவில் பால், சுகரு அதுதான் இருக்குது. ஆனால் இந்த பாதாம் பிசின் யூஸ் பண்ணுறனால மட்டும்தான் அந்த ஜிகர்தண்டாவை வந்து உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்காக அப்படி வந்து சொல்கிறாங்க. இந்த பாதாம் பிசின் வந்து நார்மலாக நம்ம உடம்பு குளிர்ச்சிக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது நீங்கள் பாதாம் பிசின் வந்து நார்மலாக அதோட ஒரே ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக்கும். ஆனால் இந்த குளிர்ச்சி ஆக்கிற இந்த ஒரு விஷயந்தான் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டீங்கன்னா ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் இருக்க பெரிய ப்ராப்ளமே வந்து என்னென்னா, உங்கள் உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கிறது தான். நீங்கள் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பொருள் ஒன்லி உங்கள் பாடியை கூல் மட்டும்தான் பண்ணும். ஆனால் இந்த பாதாம் பிசின் உங்கள் உடம்பை கூலும் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான மற்ற சத்துக்களையும் கொடுக்கும். இப்போ அதை நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். எதுக்காக ஹீட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஓவலேஷன் டைத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை கரு உருவாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த கருவை வந்து அந்த ஹீட் வந்து தங்க விடாது. ஜென்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளமே வந்து இந்த ஹீட் தான். இந்த ஹீட் என்ன பண்ணோம்னா ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து குறைச்சி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றப்போ ஜென்ஸுக்கு வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான சத்து ஜிங்க் சத்து தான். இந்த ஜிங்க் சத்து தான் வந்து ஸ்பெர்மை வந்து நல்ல குவாலிட்டியாக வளர வைக்கும். இந்த ஜிங்க் சத்து வந்து இந்த பாதாம் பிசினில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஜென்ஸ் வந்து பாதாம் பிசினை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். பெண்களுக்குமே கருமுட்டை வளர்ச்சிக்கும் இந்த பாதாம் பிசின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை எப்படி சாப்பிட்லான்னா, மார்னிங்கும் சாப்பிட்லாம், நைட்டும் சாப்பிட்லாம். மார்னிங் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. நைட்டு சாப்பிட்றீங்கன்னா மார்னிங் வந்து ஊற வச்சுருங்க. இதை நீங்கள் வெறுவாயில் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை மில்கில் வந்துட்டு நீங்கள் பால் குடிக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஓவலேஷனுக்கு அப்புறம் சாப்பிட்லாமான்னு நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் தாராளமாக சாப்பிடுங்க. ஜென்ஸுக்கு ஒருவேளை ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்கள் ஸ்பெர்ம் குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்குமே வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லை, இன்னொன்று இது கருமுட்டை கரெக்டாக வளர்ந்தாலும் சரியாக வெடிக்க மாட்டேது அப்படிங்கிறவங்களும், எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் வந்து பேபி ஃபார்ம் ஆக மாட்டேதுங்கிறவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். சில பேர்த்துக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துடும், ஆனால் அவங்களுக்கு வந்து பீரியட் ஆயிடும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் பீரியட் டேட் மிஸ் ஆகி 2 டேஸில் வந்துட்டு கார்ட் செக் பண்ணியிருப்பீங்க, லைட்டாக லைன் காமிச்சிருக்கும், ஆனால் திருப்பி ஒரு ரெண்டு நாள் பீரியட் வந்திருக்கும். இது என்னென்னா இந்த இம்ப்ளான்டேஷனை வந்து இந்த ஹீட் வந்து நம்ம உடம்புல இருக்க பாடி ஹீட் வந்து அதை சரியாக நடக்க விட மாட்டேது இம்ப்ளான்டேஷனை, அதனால தான் உங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆக மாட்டேது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பேபி வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும் இப்படிலாம் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பாதாம் பீசினை எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை, நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும்
நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்குரிய எல்லா சத்துமே மேக்னீஷியம் பொட்டாசியம் ஜிங்க்னு சொல்லிட்டு கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கும் எல்லா ஹெல்த்தியான சத்துமே இதில் தாராளமாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணுங்கிறது என்னோடய விஷஸ். தேங்க்யூ.